வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ராவல் விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். ஆற்றுல அளவான தண்ணி தான் வந்தது. மழை டைமில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருந்தது. பவானி ஆறும் காவிரி ஆறும் சேர்ற இடம் தாங்க இந்த சங்கமேஸ்வரர் கோயில் இருக்குது. கூடுதுறைன்னு சொல்லுவாங்க. நிறைய அந்த இப்போ சாமி சரணம் கூட்டம் இருந்தது. ஐயப்ப சீசன் ஆனால் நிறைய சுவாமி சரணம் இருந்தாங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். கோயிலுக்கு இந்த பக்கமாக வந்து காவேரியும் அந்த ரைட் சைட் பக்கமாக வந்து பவானி ஆறும் வந்து சேருதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வியூ எல்லாம். தண்ணி ஃபுல்லாக இருக்கிற சீசனில் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஆடி மாதம் அந்த ஆடி பதினெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். இங்கே உள்ளதாங்க சங்கமேஸ்வரர் சிவன் சாமி இருக்காருங்க. உள்ளே எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, ஸோ அதோடய நான் வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா செம்ம மழையாக இருந்ததுங்க. சாரல் மழை விடவே இல்லை, ஃபுல்லாக போயிட்டே இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஊருக்கு வந்தாச்சுங்க. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரிக்க திறக்கக்கூடிய ஒரு கோவில்னு சொல்லி அங்கே இருக்குங்க, புளியங்காவுன்னு சொல்லுவாங்க. அங்கே போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் அந்த கோயில் திறந்திருப்பாங்க. முதல் நாள் காலையில் திறந்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 5:00 எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வருஷத்தில் ஒரு தடவை திறக்கிறனால ஃபுல் கூட்டமுமே அந்த நைட்டெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த இடமே பார்க்குறக்கு. நைட் ஆனாலுமே ஃபுல்லாக லைட் டெக்கரேஷனோடு இருந்துச்சு. கோயில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பூ டெக்கரேஷனுக்கு சொல்கிறதுக்கே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது லைட் டெக்கரேஷனும் அந்த பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறதும். சுவாமி சூப்பராக பார்த்து கும்பிட்டாச்சுங்க. அடுத்தது அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ரொம்ப நேரம் அங்கே நின்னனால ரொம்ப டயர்டாயிருச்சு. சரி ஆன் தி வேல வந்து நம்ம மெக்டானல்ஸ் போய் அங்கே ஒரு பீஸா சாப்பிட்லான்னு சொல்லி பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள்.
ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. Thank you for watching my video.